நகரம் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடையும் அவர்களுக்கு பதவி உயர்வில் வழங்கப்படுகின்ற இடஒதுக்கீட்டையும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டையும் அடிப்படை உரிமையாக உரிமை கோர முடியாது என்று ஒரு தீர்ப்பில் அறிவித்திருக்கிறது. இது நாடு முழுவதும் கடும் எதிர்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து வந்த வழக்கு இது. ஏற்கனவே அங்கே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. அப்போது காலியாக இறந்த இடங்களை பூர்த்தி செய்வதற்கு தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கான இடங்களை நிரப்பாமல் பூர்த்தி செய்ய முயற்சித்த போது அதை எதிர்த்து பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்திற்கு போனார்கள். உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து காலியாக உள்ள இடங்களில் இடஒதுக்கீட்டை பின்பற்றப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை வழங்கியது. இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டியது இல்லை என்பதுதான் அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு. பிறகு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டிற்கு வந்தது. இப்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிற போது உத்தரகாண்டில் ஆட்சியில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சி என்ன கொள்கையை எடுத்ததோ அதே கொள்கை நிலைப்பாட்டை தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியும் எடுத்து காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் உச்சநீதிமன்றத்தில் அரசு பாஜக அரசு வாதிட்டது. அந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் இப்போது இந்த தீர்ப்பை அளித்து இருக்கிறது. சரி, இருக்கட்டும். இடஒதுக்கீட்டு கொள்கை அடிப்படை உரிமையா இல்லையா என்ற சட்ட பிரச்சனைகளுக்குள் மூழ்கி கொண்டிருக்காமல் இது சமூகத்திற்கு தேவையா இல்லையா என்ற கேள்வியை சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு அரசு மத்திய அரசானாலும் மாநில அரசானாலும் அடிப்படை உரிமைகள் சட்டம் வழியாக எவையவை வழங்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை மட்டும்தான் நிறைவேற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதற்கு மேலாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அடிப்படை கடமைகள் என்று ஒன்று இருக்கிறது. பெரியார் 1920 தொடங்கி வைத்த குரல் இது. அந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ குரல்தான் பிறகு இந்திய அரசியல் சட்டத்தின் திருத்தத்தில் முதல் இடம்பெற்று அதற்கு பிறகு சமூக கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கான இடஒதுக்கீடு என்ற நிலை வந்து அதற்கு பிறகு அரசியல் சட்டத்தில் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டு அதற்கு பிறகு மண்டல் குழு வழியாக சமூக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வந்து இத்தனை சமூக நீதிக்கான அடித்தளம் எங்கிருந்து எழுப்பப்பட்டது என்று சொன்னால் 1920 பெரியார் தொடங்கி வைத்த குரலின் பரிணாம வளர்ச்சிதான் அது. அந்த அடிப்படையில் தான் இப்போதும் மக்கள் கருத்துக்கள் எதிரொலித்து கொண்டு இருக்கின்றன. பெரியார் துவங்கி வைத்த அந்த உரிமை போராட்டம் என்பது எப்படி இன்றைக்கு வெகுமக்கள் போராட்டமாக மலர்ந்து நிற்கிறது என்பதை சமூகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் மாநில அரசுகளானாலும் மத்திய அரசுகளானாலும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட பட்டியலுள்ள மக்களுக்கு அனைத்து துறைகளிலும் உரிய பிரதிநிதித்துவம் இருக்கிறதா என்பது குறித்த புள்ளி விவரங்களை கண்டறிய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. எடுக்கப்பட இருக்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் கூட சாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்பது இந்த மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அனைத்து துறைகளிலும் இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கான தவிர சாதியை காப்பாதற்கு அல்ல. எனவே அடிப்படை உரிமை அடிப்படை கடமை இரண்டு பிரச்சனைகளில் அடிப்படை கடமை என்பது ஒரு அரசுக்கு முக்கியம். அடிப்படை கடமையை நிறைவேற்றுவதற்கு அரசியல் சட்டம் அடிப்படை உரிமையை உறுதியாக்க வேண்டும் என்று காத்திருப்பது ஒரு மக்கள் நல அரசாங்கத்தின் கடமையாக இருக்கவே முடியாது. இந்த அநீதிகள் ஏற்றத்தாழ்வுகள் நீடித்தால் நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய புரட்சி என்பது ஏற்பட்டே தீரும். இதை எந்த சக்தியாலும் தடுத்துவிட முடியாது.